மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்னை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க? பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். கர்நாடக சங்கீதத்தை வந்து பிராமின்ஸ் தான் வந்து டொமினேட் பண்றாங்க, ஆட்சி செய்கிறார்கள், மற்றவர்களுக்கு வழிவிட மாட்டேங்கிறாங்க. அதுல சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு டிஎம் கிருஷ்ணா சொல்றார். ஸோ மற்ற கலைஞர்களும் சரி, உங்களை போன்ற ஆன்மீகவாதிகளும் சரி, அவரை அவரோட கருத்தை ஏற்றுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமே. பிடினா இப்ப என்ன, இப்ப வரவாழலாம் நம்ம ஒரு நாளும் கச்சேரி எந்த சபாவோ போர்டோ சார் நிச்சயமா வெளியில வந்து பிராமணர் பிராமின்ஸ் ஒன்லையும் போடுறது இல்லை. ஆனா வரக்கூடியவர்கள் தான் அதுன்னு தானா சேர்ந்த கூட்டம்னு ஒண்ணு இருக்கே, தானா சேர்ந்த கூட்டத்துல ஒரு 80% பிராமின்ஸா இருந்தா சோ பீட்டுங்கிற ஒரு ஒரு கலையில ஒரு ஒரு ஜாதியினருக்கு அபிருச்சி இருக்கும் சார். இப்ப நான் பிராமின்ஸ் எல்லாம் பாடுறது இல்ல, பாட்டு கேட்கறது இல்ல, ராசிக்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப நம்ம இன்றளவும் கொண்டாடக்கூடிய இசைஞானி இளையராஜா எத்தனையோ சாஸ்திரிய சங்கீதத்தை அடிப்படையா வச்சுன்னு தான் பிலிம் மியூசிக் பாடியிருக்கார். அவர் எங்க பிராமணரா? அவர் ஏசுதாஸ் பிராமணரா? சீர்காழி பிராமணரா? எத்தனை சீர்காழி பாட்டு சின்ன வயசுலயும் கேட்டு கேட்டு பயஹாட்டு. கர்நாடக சங்கீதத்துல துக்கடான்னு உண்டு, சின்னஞ்சிறு கிளியே திக்கு தெரியாத காட்டில், இதெல்லாம் வந்து புதுசா கேட்கிறவாளுக்கு ரொம்ப ராசிக்கம் இருக்கும். ரொம்ப பாட்டுல தேர்ச்சி பெற்றவா இருக்கா பாருங்க, அதெல்லாம் இது துக்கடான்னு சொல்லிடுவா. அவளுக்கு கமாட்சி கஞ்சி காஞ்சிபுரத்துக்கே நம்ம போயிட்டு வந்துருவோம், அவ்வளவு இழுத்து இழுத்து பாடுவா. கர்நாடக சங்கீதத்தை வந்து பிராமின்ஸ் தான் வந்து டொமினேட் பண்றாங்க, ஆட்சி செய்கிறார்கள், மற்றவர்களுக்கு வழிவிட மாட்டேங்கிறாங்க. அதுல சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு டிஎம் கிருஷ்ணா சொல்றார். ஸோ மற்ற கலைஞர்களும் சரி, உங்களை போன்ற ஆன்மீகவாதிகளும் சரி, அவரை அவரோட கருத்தை ஏற்றுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமே. ஆதரவு என்ன தெரிவிக்கணும்? அதாவது வந்து எல்லா சாதியினரும் கர்நாடக சங்கீதம் பயிலலாம், பாடலாம், நாட்டியம் புரியலாம். ஐ சப்போர்ட். இதுக்கு மேல என்ன வேணும்? சி, இப்போ தனிப்பட்ட நபர் நீங்க டிஎம் கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கீங்க. அவர் ஒரு நல்ல படிச்சவர்கிட்ட, சங்கீதம் படிச்சவர்கிட்ட இவர் படிச்சுட்டு ரொம்ப வருஷமா பெர்ஃபார்ம் பண்ணின்னு வர, அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸோட நிக்க கூடாது, சமுதாய சீர்திருத்தமும் செய்ய வேண்டும். இட் சுட் ஜஸ்ட் நாட் பீன் அவர் கச்சேரிக்கு போறேன், ஒரு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் சம்பாவனை வாங்குறேன், என்னுடைய ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்குறேன், வீட்டில் போய் ஜம்முன்னு தூங்குறேன்னு இருக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அந்த நினைப்பை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை, அந்த தாட் ப்ராசஸ் பிடியில் இருக்குங்கிறாரு. அந்த பிடி இப்ப என்ன, இப்ப பிடினா இப்ப என்ன, இப்ப வரவாழலாம் நம்ம ஒரு நாளும் கச்சேரி எந்த சபாவோ போர்டோ சார் நிச்சயமா வெளியில வந்து பிராமணர் பிராமின்ஸ் ஒன்லின்னு போடுறது இல்லை. ஆனா வரக்கூடியவர்கள் தான் அதுன்னு தானா சேர்ந்த கூட்டம்னு ஒண்ணு இருக்கே, இந்த தானா சேர்ந்த கூட்டத்துல ஒரு 80% பிராமின்ஸா இருந்தா சோ பீட்டுங்கிற ஒரு ஒரு கலையில ஒரு ஒரு ஜாதியினருக்கு அபிருச்சி இருக்கும் சார். எய்தர் அவ டிஎன்ஏலயே அது இருக்கலாம், இல்லாட்டா கேட்டு 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 பழக்கம் இருந்ததுனால இருக்கலாம். இப்ப நான் பிராமின்ஸ் எல்லாம் பாடுறது இல்ல, பாட்டு கேட்கறது இல்ல, ராசிக்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப நம்ம இன்றளவும் கொண்டாடக்கூடிய இசைஞானி இளையராஜா எத்தனையோ சாஸ்திரிய சங்கீதத்தை அடிப்படையா வச்சுன்னு தான் பிலிம் மியூசிக் பாடியிருக்கார். அவர் எங்க பிராமணரா? அவர் ஏசுதாஸ் பிராமணரா? சீர்காழி பிராமணரா? எத்தனை சீர்காழி பாட்டு சின்ன வயசுலயும் கேட்டு கேட்டு பயஹாட்டு. எல்லார் ஈஸ்வரி பிராமின் லேடி, மதுரை சோமு, எத்தனையோ பேர் இருக்கா. சோ அப்கோர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணேன்னா சாஸ்திரிய சங்கீதத்துல மேபி 80% ஆஃப் த பர்ஃபார்மிங் ஹை ரேங்க் மியூசிஷியன்ஸ் ஆர் பிராமின்ஸ், 20% ஆர் நாட். நம்ம இப்ப என்ன பண்ணலாம், பாட்டு கர்நாடக சங்கீதத்துல ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லாத இடங்கள்ல போய் எக்ஸ்போஸ் பண்ணலாம், இதுதான் பாட்டுன்னு. ஆனா அதுலயும் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா சார், இப்போ கர்நாடக சங்கீதத்துல துக்கடான்னு உண்டு, சின்னஞ்சிறு கிளியே திக்கு தெரியாத காட்டில், இதெல்லாம் வந்து புதுசா கேட்கிறவாளுக்கு ரொம்ப ராசிக்கம் இருக்கும். ரொம்ப பாட்டுல தேர்ச்சி பெற்றவா இருக்கா பாருங்க, அதெல்லாம் இது துக்கடான்னு சொல்லிடுவா. அவளுக்கு கமாட்சி கஞ்சி காஞ்சிபுரத்துக்கே நம்ம போயிட்டு வந்துருவோம், அவ்வளவு இழுத்து இழுத்து பாடுவா. இந்த பாட்டு புதுசா கேட்கிறவாளுக்கு ரசிக்காது சார். We should understand that it needs a certain acumen to even appreciate. And the appreciation namba school la kondu varalam. Ipo nariya per andha mari Panil Srinivasan Rhapsody nu onnu vechirkar, nariya kulandhaiyukku kondu chekkarar, andha madri la efforts namba edukalam, edhuvume efforts edukkanum. Appo ella musicians iyum kootu vaango na indha initiative edukuren, neenga idhu konjam pannunga appdin sollalam. இது ஒரு பொலிட்டிக்கல் மேடையா அவர் மாத்தி விட்டார் சார், ரொம்ப பொலிட்டிக்கல் மேடையா மாத்தி விட்டார். இப்ப வந்து நான் பெரியாரை பத்தி பாடுவேன் அப்படின்னு சொன்னா, பெரியார அவமதிக்க வேண்டும், அவ சொல் சொல்ல வேண்டும் நான் சொல்ல வரல. ஆனா எந்த பெரியார நீங்க பாடுறீங்க, 20 வருஷமா ஹி ஹஸ் பீன் ஏர்னிங் த்ரூ கர்நாடிக் மியூசிக். அந்த கர்நாடக சங்கீதத்துல பெரும்பாலும் நான் சொல்ல வரேன்,
தியாகராஜருடைய கீர்த்தனை இல்லாமல் யாரும் பாடுறதே கிடையாது. தியாகராஜருக்கு அத்தனையும் ராமர். எந்த ராமரை தியாகராஜர் கொண்டாடி எந்த தியாகராஜ கீர்த்தனைய பாடி நீங்களும் உங்க குடும்பமும் வாழ்ந்திருக்கீங்களோ, அதே ராமருக்கு செருப்பு மாலையிட்டு சீதையை ஜானகி கதர்றார் தியாகராஜர். அம்மான்னு எனக்கு அம்மாங்கிற அந்த அம்மாவை ஒரு வேசின்னு சொன்னார் இந்த டிரவிடியன் ஐடியாலஜியில. அவளை கீமாயணம்னு சொல்லி, அவளை ஒரு விபச்சாரின்னு சொல்லி, இந்த மாதிரி பேசக்கூடிய பெரியார் மேல நான் பாட்டு பாடுவேன் அப்படின்னா ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ரியாக்ட்? ஒன். அண்ட் செகண்ட் திங் சார், இப்போ சமுதாய சீர்திருத்தம் பாட்டளவுல மேற்கொள்ளணும்னா பீப்புள் வில் பி ரெடி டு ஜாயின் ஹிம். ஆனா இஃப் ஹி மேக்ஸ் இட் பொலிட்டிக்கல், நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கல் எல்லாம் இந்த மயிலாப்பூர் மாமா சார் லைக் திஸ் எழுதினா இது என்னது? இது இஸ் திஸ் த வே யூ அட்ரஸ் அ கம்யூனிட்டி? யூ சே தட் யூ ஷுட் நாட் டேபு எனிபடி. ஒத்தர் பேர்லயும் ஒரு பிராண்ட் போடக்கூடாது. இன்னார் ஒரு முஸ்லிம் பாம்பு வச்சுட்டார்னா முஸ்லிம் சமுதாயமேவா பண்றது? அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இருக்கா சில பிராமின்ஸ் எல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்றாருன்னா வி ஷுட் கால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எல்லா மக்களும் சமம்னு சொல்லணுமே ஒழிய உட்காந்து மயிலாப்பூர் மாமாஸ் அண்ட் மாமிஸ் இப்படி இல்லாம. This is not the way you write articles. நிறைய செய்றாரு, நிறைய பண்றார். So see again, இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால நான் பதில் சொல்றேன். Otherwise I don't bring such சம்பந்தமே இல்லாம அவர் பேரெல்லாம் நான் கொண்டே வர மாட்டேன். இத்தனை நீங்க கேட்டதுனால நான் பதில் சொல்றேன். Maybe he is musically talented, but that music talent will also vanish one day when you do not know how to channelize it. நம்ம ஒரு privilege ல வளர்ந்திருக்கோம். ஒரு ஒரு குடும்பத்துல வந்து நமக்கு அந்த குடும்பத்துல வளர்ந்ததுனால நல்ல ஒரு செம்மங்குடி மாமாவை தெரிஞ்சிருக்கு, மியூசிக் அகாடமி தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த பிரிவிலேஜ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், அதுவும் தப்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ராமானுஜர் மாதிரி எல்லாரும் இணைக்கணும். நீங்க மியூசிஷியன்ஸ் வாங்க சார், இந்த கிராமத்துல போய் நம்ம பாடலாம், அந்த குழந்தைகளுக்கு கத்துத்தரலாம். அதை விட்டுட்டு நான் பெரியார் மேல ஒரு பாட்டு பாடுவேன், மேக் இன் இண்டியானா வடை சுடுவாங்க இப்படி எல்லாம் உட்காந்து பேசிட்டு யூ மேக் இட் பொலிட்டிக்கல். இதுல என்ன ஒரு கஷ்டமா இருக்குன்னா சார், இப்ப பிராமணர்கள் வந்து பூனல பேசிக்கிறா இந்த மாமாஸ் எல்லாம் இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எந்த தலைவர் தேசத்தின் ஒரு தலைவர் தன்னுடைய பூனலை காமிச்சு நானும் ஜனயோதாரின்னு சொன்னாரோ அவரோட இவர் போய் நடந்துட்டு வர்றார். சோ இப்போ நீங்க வந்து பிராமணியத்தை, பிராமண கருத்தை, பிராமண திணிப்பை எதிர்க்கிறீர்கள் என்றால் அந்த பிராமணியத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பூணூலை காட்டியவரோட நீங்க நடக்கிறீர்கள். சோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். அப்படி இருக்கக்கூடாது. சமுதாய சீர்திருத்தம் மேற்கொள்வது தவறே கிடையாது, பண்ணணும். இன்ஃபேக்ட் ஒரு ஒரு மியூசிஷியனும் பண்ணணும். நான் வந்து இது வந்து ஒரு சாய்ஸ் கூட சொல்லல, பண்ணணும். ஆனா பண்ணும்போது யூ பிரிங் த ஃப்ரெட்டர்னிட்டி டுகெதர், எல்லா மியூசிஷியன்ஸும் வாங்கும். ஏன்னா இவர மாதிரி ஒரு சீனியர் மியூசிஷியன் சொன்னா எல்லா மியூசிஷியன்ஸும் அதுல ஒரு ஒரு மதிப்பு கொடுப்பா. ஓ டி எம் கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, இப்ப ஒண்ணுமே இல்ல சார், இப்ப எத்தனையோ பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கச்சேரிக்கு வரேன்னு சொல்லிட்டு வர முடியாம போயிடும். அப்போ அந்த ஆர்கனைசர்ஸ் கூப்பிடுவா, துஷ்யந்த் நீங்க பண்றீங்களா? நான் அப்போ வந்து என்ன அவர் இல்லைன்னா நானான் கேட்க மாட்டேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மியூசிஷியனுடைய இடத்துல நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ண கூட்டிருக்காளேன்னு எனக்கு பெருமை. அந்த மாதிரி ஒரு நல்ல சாஸ்திரிய ஞானம் இருக்கக்கூடியவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிஃபார்மேஷன் கொண்டு வரலான்னா வருவா. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாத்தி, ஆல் மாமாஸ் அண்ட் மாமிஸ் ஆர் லைக் திஸ், ஆல் பிரிவிலேஜ், திஸ் இஸ் நாட் த வே ரிஃபார்ம்ஸ் ஷுட் பி டன். இஃப் சம்படி நோ, இஃப் நோபடி இஸ் கைடிங் ஹிம், ஹி நீட்ஸ் கைடன்ஸ். இஃப் சம்படி இஸ் கைடிங் ஹிம், திஸ் இஸ் ராங் கைடன்ஸ். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்க கேட்டதுனால நான் பதில் சொல்ல, இல்லாட்டா ஒரு தனிநபரை பத்தி விமர்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்ல. யூ பிராட் திஸ் க்வெஸ்சனா, இட் இஸ் மை டியூட்டி டு ஆன்சர். அதனால ரிஃபார்ம்ஸ் வரணும், இட் ஹாஸ் டு பி பிராட் த ரைட் வே வித்வுட் அபியூசிங் எனிவன். தேங்க்யூ சார்.